குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் கட்டிங் பண்ணதை பேக்கு தைக்க போகிறோம். பாருங்கள், பேக்கு தைச்சிட்டோம். இப்போ நம்ம டாட் பண்ண போகிறோம். இப்படி ரெண்டாக மடித்து அப்படி போட்டு இங்கே பாருங்கள், ஷோல்டருக்கு நேராக 4 இன்ச்சு ரெண்டு சைடும். பாருங்கள் அப்படியே க்ராஸாக. ரஃப் அடிக்கலாம் பாருங்கள், ரஃப்பு. ஆ, 3 முறை ரஃப் அடிக்கணும். பாருங்க அடிச்சாச்சு. இப்போ அந்த முறை அந்த சைடு அடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், பேக்கு தைச்சிட்டோம், டாட்டு பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிரிண்ட்டு தைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த கிளாஸில் இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இல்லையா லாஸ்ட்டு கிளாஸில். இப்போ பிடிச்சி தைக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, ரப் அடித்து எடுக்கணும், இல்லைனா அப்படி தைச்சிட்டு திரும்ப வந்துடணும். இங்கே பாருங்க, இப்போ அது அங்கே இருக்கும் போதே இதை வைக்கணும். பாருங்க கரெக்டாக ரஃப் அடித்து கரெக்டாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், இப்போ இது இப்போ சைடு மார்க்கு. நூலை கட் பண்ணலையே இப்படி மாற்றி மாற்றி அடித்து ரஃப் அடிக்கலன்னா ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துடணும். அவங்க பாருங்க, பாருங்க ரெண்டு அடிச்சாச்சா. இப்போ 3வது. இப்போ தான் கட் பண்ணணும். இப்போ இது 3வது. இங்கே பாருங்க, ரெண்டு இது டாட்டு பிடிச்சாச்சு, கரெக்டாக டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ நம்ம யோக் பீஸ் வைக்கணும். பெரிய பீஸ் ஒன்று, சின்ன பீஸ் ஒன்று. இங்கே பாருங்க, பெரிய பீஸ் ஒன்று, சின்ன பீஸ் ஒன்று. இங்கே பாருங்க, பெரிய பீஸ் மேலே 1/2 இன்ச் இப்படி தள்ளி, சின்ன பீஸு உள்ளார. இங்கே பாருங்க, உள்ளார அதுவும் 1/2 இன்ச் தள்ளி. இங்கே பாருங்க, இப்போ 3 இன்ச்சு சேர்த்து தையல் போட்டு வரணும். உங்கள் 3 துணி, கீழே ஒரு பீஸு, மேலே நடுவில் உள்ள பீஸு, இது மேலே உள்ள பீஸு, 1/4 இன்ச் கரெக்டாக. இந்த மூணையும் சேர்த்து சமமாக அடிச்சுட்டு வரணும். இப்போ இதில் அந்த துணி வைக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பெரிய பீஸு வச்சு அப்படி வைக்கணும். இப்போ இது மேலே அந்த சின்ன துணி பீஸை தூக்கி வைக்கணும். மூணு பீஸு சேர்ந்த மாதிரி தைச்சிக்கிட்டு வரணும்.
மூணு பீஸையும் சேர்ந்த மாதிரி. ரெண்டு பீஸை இப்போ நம்ம தைச்சிட்டோம், தைச்சிட்டோமா? இப்போ படிமான தையல் போடணும். இந்த இந்த கோட்டில் ஒரு படிமான தையல், இந்த இடத்துல ஒரு படிமான தையல். ஆ பாருங்கள், பாருங்கள் எப்படி படிமானத்தை. ரெண்டுலையும் படிமானத்தை போட்டுட்டோம். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு பேக்கு உதவி வேணும். இப்போ இந்த பேக்கு பீஸ் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும். இந்த பீஸை ஷோல்டர் இப்படி ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம மடித்து தைக்க முடியும். இங்கே பாருங்கள், நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு இப்படி ஷோல்டரை இப்படி ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஆ ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா அடுத்து இங்கே ஒரு பீஸ். இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஒரு முறை ஜாயின் பண்ணிட்டேன், இன்னொரு முறை ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஸ்டூடண்ட். இங்கே பாருங்கள், அடுத்தது பட்டன் பட்டி உயரம் அப்படி பார்த்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஒரு சைடு பார்த்தா போதும். இங்கே பாருங்கள், இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு அர்க்காத் பண்ணிடணும். இங்கே பாருங்க, ஆ இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இங்கே நான் ஒரு அர்க்காத் பட்டன் பட்டி. அதே மாதிரி பட்டன் பட்டி வந்து சரியாக இருக்கா என்னான்னு பார்த்து வெட்டிடணும். ஓ வெட்டிட்டு தான் அர்க்காத் பண்ணணும். அர்க்காத் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு உயரம், இப்போ சைடு உயரம் இங்கே பாருங்கள், சைடு உயரம் ஒரு சைடு பார்த்தா கூட போதும். இங்கே பாருங்க, ஆ பாருங்க பேக்கிலேருந்து இது வரலையும் வருது. இதை நம்ம அர்க்காத் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இதை நம்ம நேராக வெட்டிட்டு அர்க்காத் பண்ணணும். பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே நான் அர்க்காத் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ பட்டன் பட்டி இதுவும் பார்த்தா அர்க்காத் பண்ணி வச்சா இப்போ நம்ம பட்டை மடித்து தைக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, ஆ அவ்வளோதான். பாருங்க கரெக்டாக இது வரலையும் நல்லா மடிச்சுக்கணும். பட்டி மடிச்சாச்சு பாருங்க. வணக்கம், பட்டி மடிச்சாச்சா? இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி நம்ம தான் கட் பண்ணி வச்சுருக்கோமே. ஊக்குப்பட்டியை பட்டி இப்போ பாருங்கள், ஐப்பட்டி வந்து தைக்கிறேன். ஒரு சைடு பிசுறு மடிச்சு ரெண்டு இன்ச்சு அகலம் பாருங்கள். ஊக்குப்பட்டி இது ரெண்டு இன்ச்சு அகலம், அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படி ஒரு நெண்டாக மடித்து ஒரு ஓரத்தை ஐப்பட்டி ஐப்படி தைச்சாச்சு. இப்போ ஐப்பட்டி ஐப்படி தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள்,
லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் இல்லை. இந்த சைடு ஒரு பீஸை தூக்கி போட்டால் கெட்ட பக்கம் வரும், அதில் ஐப்பட்டி வைக்கணும். பாருங்க, இந்த சைடு ஒரு பீஸை தூக்கி போட்டால் நல்ல பக்கம்தான் வரும், அதில் ஊக்குப்பட்டி ரெண்டாம் அடித்ததை ஊக்குப்பட்டி வைக்கணும். வைக்கும்போது இங்கே ஒரு சுருக்கம் வைக்கணும், ஊக்குப்பட்டி தைக்கும்போது இந்த பட்டிக்கு மேலே வச்சுட்டோம் பாருங்க. இப்போது ஐப்பட்டியை இப்படி திருப்பி விட்டு நுனி கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு பாருங்க, அப்படியே பிசுறு மடித்து இந்த ஓரத்தில் வச்சு நேராக இப்போ தையல் போட்டுற போகிறோம். இப்போ ஐப்பட்டி மடித்து வச்சு தையலில் ஒரு தையல், இப்போ ஊக்குப்பட்டி படிமான தையல் ஒன்று, நம்ம வச்ச பீஸ் அந்தாண்ட பீஸில் ஒரு படிமான தையல். இப்போது இப்படியே இந்த பீஸை மடித்து உள்ளார ஃபுல்லாக மடித்து ஓரமாக தையல், இந்த ஓரமாக பாருங்க, பிசுற அப்படியே மடிச்சுட்டு உள்ளார இந்த ஓரமாக தையல், நல்லா ரப் அடிக்கணும், இந்த இடமெல்லாம் அடிக்க முடியா திருப்பணும். இப்போ ஐப்பட்டி ஊக்குப்பட்டி நம்ம தைச்சிட்டோம், இங்கே பாருங்க ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைச்சிட்டோம். இது ஐப்பட்டி, இது ஊக்குப்பட்டி. ஊக்குப்பட்டியை மேலே தூக்கி வச்சு ரவுண்டு நம்ம ரவுண்டாக இருக்கான்னு பார்க்கணும் கழுத்து. பாருங்க அப்படி டீஸ் எடுத்து இப்படி, இப்போது ஐப்பட்டியோட ஊக்குப்பட்டி பெருசாக இருக்குது, கொஞ்சம் ரவுண்டாக அப்படி செஞ்சு வெட்டி விடணும். அப்படி இதையும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்க ஐப்பட்டியையும் ரவுண்ட் பண்ணணும், பாருங்க ரவுண்டாக அப்படி வெட்டணும். ஊக்குப்பட்டியையும் ரவுண்டாக நம்ம வெட்டணும். இங்கே பாருங்க கொஞ்சம் கீழே இறக்கி பாருங்க, அவ்வளோதான் வெட்டிட்டோமா. ரெண்டையும் இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இருச்சு. இப்போ கிராஸ் பீஸு நம்ம செய்யணும். இப்போ அதுக்கு முன்னாடி கை செஞ்சிடலாம். வந்து ஒரு ஒரு தையல் போட்டு காட்டுற பாருங்கள். இந்த அறுக்காத்து இந்த ஜாயிண்ட்டில் இருக்கணும், ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சுட்டு இப்படி பார்க்கணும். பார்த்துட்டேன், இப்போ வச்சு ஒரு தையல் ரெண்டையும் சேர்த்து கரெக்டாக கால் வச்சு பாருங்க. அறுக்காத்து வந்து அந்த நடு சென்டரில் அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும், இல்லைன்னா நேர் வராது. இப்போ ஒரு ஒரு தையலாக போட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே போல் இந்த கை, இப்போ